வணக்கம்ங்க. நாங்கள் வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போகிற ரோட்டில் சந்தவாசல் சந்தவாசல் மெயின் ரோட்டில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. பிஸ்மில்லா கார்ஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் இப்போ அப்டேட்டில் வந்திருக்கு. ஆல்ரெடியே இன்னோசன் தமிழால் வந்து யூடியூப் சேனல்லேருந்து வீடியோ போட்டாங்க. ஒரு பாஞ்சு வண்டி பிடிச்சாங்க. அந்த பாஞ்சு வந்து சேல் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து வேறு வேறு வண்டிங் தான். அந்த வண்டிங்க எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிங்கெல்லாம் நான் டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். அப்புறம் இன்னோசன் தமிழா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாப் வீடியோலாம் அதில் வரும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதிலும் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கால் பண்ணிட்டு வாங்க, நான் பார்த்து பேசிக்கலாம். இது பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வண்டி பாலிஷ் கோட்டிங்லாம் நாங்கள் போட்டுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2005 ரெண்டு ஓனர் பக்கா ஓன் போடுங்க வண்டி. வண்டி தெளிவாக இருக்குது. வேலூர் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 07054 வண்டி நம்பரு. வண்டி தெளிவாக இருக்குங்க. ரெண்டு ஓனர் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 5 அலாய்வில் போட்டிருக்காரு கஸ்டமர். 5 அலாய்வில் வந்துடும். 4 டயர் வந்து வண்டிக்கு டயர் போட்டு வந்து ஓடவே இல்லை. டயர் போட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தது தான் வண்டி. 4 டயரும் புது டயராக இருக்கும். ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்னி இருக்குது. மியூசிக் செட்லாம் நல்லாயிருக்கும். 2 பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் வந்துடும். ரிமோட் கீ வந்துடும் வண்டிக்கு. வண்டி ரிமோட் கீ வந்து டாட்டாவில் கீயோட வர ரிமோட் கீ நல்லாயிருக்கும். வண்டி ரெண்டு கீயும் ஒரிஜினல் கீ இருக்குது. கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மி தாங்க ஓடிருக்கு. 46,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டி. வண்டி தெளிவாக இருக்குது. இன்ஜின் வந்து ஆயில் அடிக்கலாம் புகை தள்ளலைங்க. ரெண்டுமே வண்டி தாப்பாக இருக்கும். ஏசி வந்து பக்கா கூலிங்கில் இருக்குது. ஏசிலாம் எந்த குறையும் இல்லை. வண்டி நல்லாயிருக்கு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 223,000 ரூபா. 223,000 ரூபா. இது டாடா இண்டிகா 2005. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. நீங்கள் வாங்க, என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். 25-26 கொடுக்கும் மைலேஜ். இது நான் செக் பண்ணிட்டேன், ஓட்டியை பார்த்துட்டேன். நேற்றுலாம் இதெல்லாம் சுத்தணும். நாங்கள் பாலிஷ் கோட்டிங்கும் நாங்கள் போட்டுட்டோம். இந்த பாலிஷ் கோட்டிங்கே 12,000 ரூபா ஆயிடுச்சு. இதுக்கு ஷீட் கவர் புது ஷீட் கவர் இருக்கும் வண்டியில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது டைகர் இன்ஜின். டைகர் இன்ஜின் நிறைய இடத்துல ஃபால்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க. இதில் வந்து புகை தள்ள, ஆயில் அடிக்கல, ஸ்டிக்கர் தான் ஆயில் அடிக்கல, புகையும் தள்ள. இன்ஜின் வந்து தெளிவாக இருக்குது. ஏன்னா 46,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. நீங்களும் எடுத்துன்னு போய் இதேமாதிரி ஆயில் சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதேமாதிரி தான் இருக்கும் இன்ஜினு. நேரில் வந்து பாருங்கள், என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டி பாருங்கள், மாருதி சுசுக்கி வேகனார். வேகனாரில் டியோ. இது கம்பெனி எல்பிஜியோட வந்துடும். கம்பெனியில் வந்து எல்பிஜி பெட்ரோலோடு விடுறோம் வண்டி. இது வண்டி தெளிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி தாங்க. 1,57,000 ரூபா வண்டி தெளிவாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு, அப்புறமா சென்ட்ரல் லாக்கு, அதுக்கப்புறம் ஏசி வந்துடும். ஏசி வந்து ஃபுல் கூலிங்கில் இருக்குது. ஏசியில் குறையே இல்லை. ஏசி ஃபுல் கூலிங். 5 டயருமே 95% இருக்கும். ஸ்டெப்னியோட 95% இருக்கும். நம்ம ஷோரூமில் அதெல்லாம் இல்லைங்க. ஸ்டெப்னி என்ன இருக்கோ அதை அப்படியே குத்துருவோம். அதை எடுத்துட்டு மாற்றி வச்சு வேறு கொடுக்கறதுலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸ்டெப்னி புது டயராக இருந்தால் அந்த ஸ்டெப்னி அப்படியே குத்துருவோம் புது டயரோட. வண்டி தெளிவாக இருக்குது. கோல்டு கலர் இது. வண்டி நல்லா இருக்குது. அது இல்லாமல் இது 20 கொடுக்குங்க. பெட்ரோலுக்கும் 20 கொடுக்கும், எல்பிஜிக்கும் 20 கொடுக்கும். 45 ரூபா கேஸு. அந்த 45 ரூபா போட்டிங்கன்னா தாராளமாக 20 போயிடும். எல்பிஜியும் இருக்குது இதில், பெட்ரோலும் இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். இன்சூரன்ஸும் 1 இயர் இதை போட்டாயிடுச்சு. கஸ்டமர் சொல்லி போட சொல்லிட்டோம். இன்சூரன்ஸும் போட்டாயிடுச்சு. ஃப்ரண்ட்டு எல்லாமே பாருங்கள். இன்டீரியர் எல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும். ஷீட் கவர் புதுசாக போட்டிருக்காங்க. வண்டி தெளிவாக இருக்கும். ஃப்ளோர் மேட்டு போட்டோம். இங்கே தான் வந்து வண்டி நல்லாயிருக்கும். பேட்டரியும் நல்லாயிருக்கும். இன்ஜின் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி ஷார்ட் பண்ணால் வண்டி ஷார்ட்டில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கானே எங்களுக்கே தெரில. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. நேரில் வந்து பாருங்கள். 1,57 ரேட்டு. என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுமோ பண்ணித்தரேன்.
இன்னொரு டாடா கிராண்ட் என்ட் இருக்கு. டாடா கிராண்டு இது எல்லாமே கையிலே இருக்குங்க, புக்கு எல்லாமே கையிலே இருக்கு. இது சிங்கிள் ஓனர், சிங்கிள் ஓனர் கிராண்டு நிறைய கிடைக்கிறதில்ல, எல்லாம் செகண்ட் ஓனர் தான் நான் விற்றுருக்கேன். இது இருக்க ஒரு 6 மாதத்தில் 26 கிராண்டு கொடுத்துருப்பேன். அதில் சிங்கிள் ஓனர் வண்டி இது தான், எல்லாமே 2 ஓனர் வண்டிங்க தான். சிங்கிள் ஓனரில் 2012 இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 320,000 ரூபா கோட் பண்ணியிருக்கு, 320,000 ரூபா. அதெல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஷீட் கவர் வந்து புதுசாக இங்கே தான் மாட்டினது, 26,000 ரூபா ஷீட் கவர் போட்டிருக்கோம். ஃப்ளோர் மேட் நல்லாயிருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% வந்துடுங்க, ஈவனாக 4 டயரும் 95% இருக்கும். ஸ்டெப்னியும் ஒரு 80% இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கு, 4 பரண்டோ ஒர்க்கிங்கு, ஃப்ரண்ட்டு ஏசி வந்துடும் உங்களுக்கு, ரூப் ஏசி 4 ஏசி வரும். இதில் வண்டி தெளிவாக இருக்குது. மைலேஜ் வந்து இதுவும் 5-16 கொடுக்கும், தாராளமாக 5க்கு மேலே தான் வண்டி கொடுக்குது. நாங்களும் செக் பண்ணிட்டோம் ஓட்டி. கிலோமீட்டர் வந்து ஜென்யூனாக 74,000 தான் ஓடி இருக்குது, ஒரே ஓனர் 74,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதுக்கு முன்னே கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, ஆயில் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காரு. வண்டியில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஃப்ரண்ட்டு டூமும் நியூ டூம் போட்டிருக்காங்க. வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம். நான் பாலிஷ் கோட்டிங் போட்டுவிட்டேன், இந்த வெயிலுக்காக ஒரு மாதிரியாக தெரியும், ஆனால் வண்டி நேரில் பார்த்திங்கன்னா டாப்பாக இருக்கும். இன்சூரன்ஸ் 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு 1 வாரம் தான் ஆகுது. இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது, உங்களுக்கு ஒரு என்ன கம்மி பண்ணி பண்ணணும் பண்ணித்தரேன். யூடியூப் சேனல் மூலமாக வாங்க, ஒரு 3 ரூபாய் இருக்கும் பண்ணலாம். ஒரே ஓனர் வண்டி, நேரில் வந்து பாருங்க. இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ, மகேந்திரா ஸ்கார்பியோவில் TN25 திருவண்ணாமலை வண்டிங்க. அது இல்லாமல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2786, ஃபேன்சி நம்பர், சிங்கிள் ஓனர், ஒரு விஐபி வச்சுருந்த வண்டிங்க. இது வண்டியில் எந்த ஃபால்ட் இல்லை, எல்லாமே ஒரிஜினாலிட்டிலே இருக்குது, எதுவுமே மாற்றினதில்லை. என்ன வந்துச்சோ அதே தான் இருக்குது, ஃப்ரண்ட்டு டூம் மட்டும் நியூவாக போட்டிருக்காங்க. இப்போது மீதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு, ஒரிஜினாலிட்டியில் இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக 4 டயரும் 85% வருங்க. ஸ்டெப்னியும் ஒரு 85% வரும். உங்களுக்கு செட்டு பைனல் செட்டு போட்டிருக்காங்க, செட்டும் நல்லா ஒர்க்கிங்கு. டிவி வந்துடும் வண்டியில், வண்டியில் டிவியும் இருக்குது, வண்டி நல்லாயிருக்கும். வீல் கப்பு இப்போ மாட்டி கொடுத்துருவோம், வண்டிக்குள்ளே தான் வீல் கப்பு இருக்குது, மாட்டி கொடுத்துருவோம். இது வந்து 2004ங்க, 2004 27 எஃப்சி பண்ணி ஆயிடுச்சு, ஒரே ஓனர் வண்டி. இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது, எஃப்சியும் 27 இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபா கோட் பண்ணியிருக்கு, 2,25 இன்னும் கம்மி பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஆனால் வண்டி வந்து வேறு குவாலிட்டியில் இருக்கும். இன்ஜினில் இருக்குது பாருங்கள், மேலே இருக்க பேடு கூட பிரிக்கணும். இன்ஜின் வந்து கம்பெனி இன்ஜினோட இருக்குது, ரேடியேட்டர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. வண்டி தெளிவாக இருக்கும், நேரில் வந்து பாருங்கள். சஸ்பென்சர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி ஒரு ஸ்கார்பியோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆனால் இன்ஜின் சத்தம் கேட்கும், அந்த சத்தமே இதில் இருக்காது. ஏன்னா இது வந்து எமாக்கி இன்ஜினுங்க, இது 2004 எமாக்கி இன்ஜின் டேரெக்டாக விட்டாங்க. அப்பயே ஹீட்டர் பிளக்லாம் இல்லை, டேரக்ட் ஷார்ட், வண்டியை டூலர் ஷார்ட் பண்ணுற மாதிரி தான், ஒரே ஷார்ட்டில் வண்டி ஷார்ட் ஆயிரும். வண்டி தெளிவாக இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். 2,25 தான், லோ பட்ஜெட் தான், இன்னும் கம்மி பண்ணி தரேன்.
அதுக்கப்புறமா டாடா கிராண்டுங்க. டாடா கிராண்டு 2010 ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இந்த வண்டி வந்து இன்னும் பாலிஷ்க்கு போகலை, பாலிஷ்க்கு போயிட்டு வந்தமா நான் வீடியோ போடுவேன். அப்போ பாருங்கள், இப்போ சும்மா சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா 5 அலாய்வில் வந்துடும், அலாய்வில் பலூன் அலாய்வில் இதில் இருக்கிறது. அதெல்லாம் இல்லாமல் டயர்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி டயர், இந்த டயர் வந்து ரொம்ப பெருசுங்க. மற்ற வண்டிகள்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதில் பாருங்கள் வெளியே நிற்கும், ஒரு 2 இன்ச்சு வெளியே வரும் வண்டி, பாடியை விட்டு 1 இன்ச்சு டயரே வெளியே வரும். 4 டயரும் புது டயர் போட்டிருக்காங்க. ஸ்டெப்னியும் நல்லாயிருக்கும், ஸ்டெப்னியும் 90% இருக்குது. இந்த வண்டி வந்து ஒரு 2 நாள் பொறுத்து வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள் ரேட்லாம் நான் சொல்லுவேன். அப்போ பாருங்கள், 2010 ரெண்டு ஓனரு, பாலிஷ்லாம் போட்டு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம், வண்டி தெளிவாக இருக்கும், நேரில் வந்து பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2012ங்க, வண்டி இண்டிகா வந்திருக்கு, இப்போ காலில் தான் வந்துச்சு. இன்னும் இதோட டீட்டெயில் ஒன்றும் புக்கு வந்து நாளைக்கு குத்துறன்னு நினைக்காங்க. இது சிங்கிள் ஓனரா செகண்ட் ஓனராக தெரியல, புக்கு வந்தோடனே இதுவும் வீடியோ போடுறேன் பாருங்கள். லோ பட்ஜெட் தான் போடுவோம், இண்டிகாலாம் பக்கா ஒன்போடு வண்டி இருக்குன்ட்டு. மில்க் ஒயிட் கலரில் 4 டயரும் புது டயர் இருக்கும். ஸ்டெப்னியும் வந்து ஸ்டெப்னியும் புதுசு தாங்க, 5 டயருமே புது டயருங்க, ஏசியும் ஒர்க்கிங்கு. இது ரேட் வந்து ஒரு 2 நாளில் சொல்கிறேன் நான், வீடியோவில் போடுவேன் பாருங்கள். இது